அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படங்களில் நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் 4/2/1966 வெளிவந்துச்சு. இந்த படத்தின் கதாநாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் கதாபாத்திரத்தின் பெயர் பாண்டியன். இவருக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, கனக மாளிகையின் வாரிசு சுந்தரம் அப்படின்னு ஒரு பேரும் இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு ஜோடியாக வழக்கமாக அவருக்கு பொருத்தமான ஜோடி சரோஜா தேவி. இந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதியின் உறவினர் சொர்ணம், அவர் தான் வசனம் எழுதினார். அன்றைக்கு புகழ்பெற்ற இசை மேதை எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சார். இந்த படத்துக்கு பாட்டு எழுதியவர்கள் வாலி, ஆலங்குடி சோமு, வித்வான் லட்சுமணன், மூணு பேர் இந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு யார் பாடினாங்கன்னா, டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, இசைவேந்தன், சீர்காழி கோவிந்தராஜன். இந்த படத்தை தயாரித்தவர் ஆர்எம் வீரப்பன். ஆர்எம் வீரப்பன் அப்படின்னாலே சொல்லவே வேணும், சத்யா மூவிஸ் தான், சத்யா ஸ்டுடியோ தான் படப்பிடிப்பு நடந்த இடம். சத்யா ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. இந்த படத்தை தயாரித்தது சத்யா மூவிஸ். இது எம்ஜிஆருக்கு சொந்தமான மூவிஸ், ஸ்டுடியோவும் எம்ஜிஆருக்கு சொந்தமான ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவினுடைய மேனேஜர் யாருன்னா ஆர்எம் வீரப்பன். அவருடைய பொறுப்பில் தான் சத்யா ஸ்டுடியோ இயங்குச்சு. இந்த படத்தின் இயக்குனர் யாருன்னா சாணக்கியா, அன்றைக்கி ஒரு பிரபலமான இயக்குனர். சரி, நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் என்னென்ன பாட்டு இருக்குதுன்னா, தாய்மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன் அப்படின்னு ஒரு புரட்சி பாடல் அல்லது சமூக சீர்திருத்த பாடல்னு சொல்லலாம், நல்ல பாட்டு. அடுத்து கேஆர் விஜயா எம்ஜிஆரை வாழ்த்தி பாராட்டுவதாக ஒரு பாட்டு இருக்குது. பிறந்த இடம் தேடி நடந்த நடந்த தென்றலே பெருமையுடன் வருக அப்படின்னு ஒரு பாட்டு கேஆர் விஜயா மற்றும் அவருடைய தோழிகள் வரவேற்பதாக, எம்ஜிஆரை வரவேற்பதாக இந்த பாட்டு. அடுத்து எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கும் ஒரு காதல் பாட்டு, பாட்டு வரும் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அப்படின்னு ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. எம்ஜிஆர் கேஆர் விஜயாவை லவ் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும். ஆனால் கடைசியில் கேஆர் விஜயா தங்கச்சிங்கிற உறவு முறை வரும், அதனால் கேஆர் விஜயை கை கழுவிட்டு மறுபடியும் சரோஜா தேவியை லவ் பண்ண வருவார். அப்போ லவ் பண்ணும்பொழுது ஒரு டுயட் பாட்டு இருக்குது, நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன் அப்படின்னு சரோஜா தேவியோட பாடுவார். சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு சோகமான பாட்டு போடுவார். ஏன்னா இந்த படம் எம்ஜிஆர் ஜெயிலிருந்து வர்றது மாதிரி, கொள்ளை கோஷ்டியை பழி வாங்குற மாதிரி அல்லது கொள்ளை கோஷ்டியை திருத்துகிற மாதிரி இந்த கதையமைப்பு இருக்கும். வில்லனுங்க சும்மா இருப்பானுங்களோ, எம்ஜிஆரே அப்பப்போ பழி வாங்குவானுங்க, ஜெயிலில் போகிறத மாதிரி ஒரு பொய் குற்றச்சாட்டை சாட்டி அது உண்மை மாதிரி ஆக்கி எம்ஜிஆர் தண்டனை வாங்கி தருவாங்க. அந்த சமயத்தில் தான் ஓடி வந்து மீட்பதற்கு அப்படின்னு சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார். அடுத்து எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் போதையில் பாடுற மாதிரி, ஆனால் உண்மையிலுமே அவங்க மது அருந்தாமல் பாடுறாங்க. நான் உயர உயர போகின்றேன் நீ இங்கு வா வா அப்படின்னு சரோஜா தேவியோடு எம்ஜிஆர் பாடுவார், நல்ல பாட்டு. இந்த படத்தில்
இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, எம் என் நம்பியார் தான் வில்லன், சொல்லவே வேணாம், கொடூரமான வில்லனாகவே நடிச்சிருக்கிறார். அடுத்து அசோகன், இவரும் பயங்கரமான வில்லன் தான். அடுத்து ஓஏகே தேவர், இவரும் வில்லன் கோஸ்டில் ஒரு விஐபினே சொல்லலாம். ஆர்எஸ் மனோகர், இவரும் சாதாரண வில்லன் கிடையாது. எம்ஜிஆர் இது எம் என் நம்பியார் அசோகனுக்கு நிகரான வில்லன் மனோகரன். அடுத்து புத்தூர் நடராஜன், சேதுபதி, நகைச்சுவை நடிகர் நாகேஷ், இன்னைக்கு புகழ்பெற்ற நடிகர். திருப்பதி சாமி, புன்னகை அரசி கேஆர் விஜயா நடிச்சிருந்தார். சத்யா மூவிஸ் தயாரித்த ரெண்டாவது வெற்றி படம் நான் ஆணையிட்டான். நடிகை சரோஜா தேவி நடித்த 21வது படம் எதுன்னா நானும். இந்த படத்தின் இயக்குனர் சாணக்கியா எம்ஜிஆரை வச்சு இது ரெண்டாவது படம். முதல் படம் எங்க இல்லை, ரெண்டாவது படம் நான் ஆணையிட்டான். எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த படங்களிலேயே இந்த படம் 63வது படம். எது நான் ஆணையிட்டான் 1966 ரிலீஸ் பண்ணதுலேயே எம்ஜிஆருடைய இரண்டாவது படம் இந்த படம். நடிகை கேஆர் விஜய் எம்ஜிஆர் நடித்த படம் இது 5வது படம். கேஆர் விஜயா எந்தெந்த படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு தொழிலாளி, அடுத்து படம் படைத்தவன், கன்னித்தாய், தாளம்பு, 5வது படம் நான் ஆணையிட்டான். அடுத்து 1964 தெய்வத்தாய் திரைப்படத்திலும், 1966 நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலும், இந்த ரெண்டிலேயுமே எம்ஜிஆருக்கு ஜோடி யாருன்னா சரோஜா தேவி தான். சரி, இந்த திரைப்படம் சென்னையில் எங்கெங்கெல்லாம் ஓடிச்சு, எந்த தியேட்டரில் எவ்வளோ நாள் ஓடிச்சுன்னு பார்க்கலாம். சென்னையில் மிட்லண்ட் திரையரங்கத்தில் 50 நாள், ப்ராட்வே திரையரங்கத்தில் 50 நாள், சீனிவாசா தியேட்டர்லேயும் 50 நாள், உமா திரையரங்கிலும் 50, எல்லாமே 50 நாள் ஓடிருக்கு. அப்போ இது பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியல, தோல்வி படம்னு சொல்ல முடியல, ஓரளவுக்கு வெற்றி படம்னு தான் சொல்ல முடியுது. 1966 மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த படங்களிலேயே ஒரே மாதத்தில், அதாவது 1966 ஒரே மாதத்தில் 2 படம் வந்துச்சு. பிப்ரவரி 4 நான் ஆணையிட்டார், பிப்ரவரி 18 முகராசி. இது வரைக்கும் நான் ஆணையிட்டால் திரைப்படத்தை பற்றி நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. நன்றி, வணக்கம்.